நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே சமீப காலமாக பலவிதமான விமர்சனங்கள் வந்து இணையதளங்களில் வந்துட்டுருக்கு. அண்ணன் சீமான் எந்த தொகுதியில் போட்டிட்டா ஜெயிப்பார், எங்கே வாங்கின வாக்கு சதவீதம் பின்பற்றிருப்பார், காரைக்குடியில் எச்ராஜா வெற்றி பெற வைக்கிறதுக்காக சீமான் வேலை செய்கிறாரு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விமர்சனங்களை பிரபலமான யூடியூபர்கள் பல பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் அறிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிற போது களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தட்டையும் தொகுதி பொறுப்பாளராக இவர்கிட்டையும் கேட்குறோம். அதே சமயத்தில் இவர் யூடியூபராகவும் இருக்கிறார், இவர் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. நீங்கள் அந்த கருத்தை பொறுமையாக கேட்டுட்டு இணையதளங்களை விமர்சிக்கிறவங்களுக்கான பதில் சொல்லுங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்த தொகுதியில் அண்ணன் சீமான் அண்ணா வெற்றி பெறுவார்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு சீமான் அண்ணா வந்து சரியாக செயல்படலைங்கிற மாதிரியான விமர்சனத்துக்கெல்லாம் பதில் இதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வணக்கம், என் பேர் பாலா. நான் வந்து தென்காசி தொகுதியில் தொகுதி பொருளாளராக இருக்கிறேன். அண்ணன் குருமுருகன், பாய்மொழி குருமுருகன் சொன்னது போல் யூடியூபருக்கும் கட்சியில் வேலை பார்க்குறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். அதாவது யூடியூப்பில் பேசக்கூடியவங்க அது யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அது எந்த கட்சியாக இருக்கும், திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், இல்லை பாரதிய ஜனதா கட்சி, எந்த கட்சியில் வேணால் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்பில் ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் களத்துக்கு போனால் தான் இந்த தெருவில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் எனக்கு கணவர் கிடையாது, என் குழந்தை கிடையாது எனக்கு, ஆனால் என் வீட்டில் என் பிள்ளை என் பேரை ரேஷன் கார்டு இல்லை, அதாவது ஒரே ஒரு ஆளுக்கும் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை களத்தில்தான் பார்க்க முடியும். அப்படி தொடர்ச்சியாக தென்காசி தொகுதியில் இந்த சட்டமன்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 15,336 வாக்கு வாங்கியிருந்தோம். இது எங்களுடைய உழைப்புக்கு பார்க்கும்போது வாக்கு கம்மி, இது வந்து உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இது கட்சியை தாண்டி அப்பாற்பட்ட உழைப்பு. கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் ஜனவரி மாதத்தில் வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கள் தொகுதிக்கு, தென்காசி தொகுதிக்கு அண்ணன் வின்சென்ட் ராஜ் அவர்களை ஜனவரி மாதத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நமக்கு தேர்தல். அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 71 நாட்கள் இடைப்பட்ட காலக்கல்ல அந்த பிப்ரவரியிலேருந்து தொடக்கத்திலேருந்து 71 நாள் தொடர்ச்சியாக நாங்கள் களத்தில் நின்று வேலை செஞ்சுருக்கிறோம். நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, தொகுதியில் கூட எல்லா பொறுப்பாளர்களுமே நிறைய பேர் வேலையை ஒரு நாள் வேலையை விட்டுட்டுலாம் வருவாங்க. இப்போ அந்த ஊருக்கு போனால் வேலையை விட்டு தான் வந்து நிற்கணும், அந்த சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அப்படி எல்லாருமே வேலைக்கு வந்து வீடு வீடாக போய் துண்டிக்க கொடுக்கறது. தென்காசியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏ மோகன்தாஸ் பண்ணினர் இருக்கலாம், இல்லை இப்போ வெற்றி பெற்றிருக்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பழனியாளர் இருக்கலாம், அவங்க எல்லாருமே போக முடியாத ஊர்களுக்கு கூட தெருக்களுக்கு கூட வின்சென்ட் ராஜர்கள் தெரு தெருவாக நடந்து வாக்கு சேகரித்தார். வாகன பிரச்சாரத்தில் மிக சிறப்பாக பண்ணணும், ஆனால் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தலை. அப்போ நிதர்சனமாக உண்மை, அப்போ நான் தென்காசி தொகுதி வேலை பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்குறோம். அப்போ நிதர்சனம் உண்மை என்ன, மக்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலை. இதை வீட்டிலேருந்து பேக்கிறவங்க களத்துக்கே வராதுங்க, என்ன சொல்லுவாங்க, தென்காசி என்ன ஓட்டு எங்கிருக்கு, நாங்கள் போனோம் நல்லா ஓட்டு வாங்கினோம், இங்கே ஓட்டு எங்கிருக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 20 பேர் தொடர்ச்சியாக வேலை பார்த்தோம். அப்போ கள நிலவரத்துக்கும் மக்களுக்கு வீட்டுக்குள்ளவங்க பேசுகிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. இதுதான் யூடியூப் இருக்கும். இப்போ யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க எடுத்துக்கோங்களேன், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஈஸியாக வாயிலிருந்து சமாளிச்சு போகிறேன், சீமானனுக்கு வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அவர் இல்லை இந்த தொழில் இந்த மாதிரி பண்ணலாம், அது சொல்கிறது இருக்கிற எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஈஸி தாங்க. அண்ணன் திருவொற்றூர் தொழிலில் நிற்காமல் காரைக்குடினா ஜெயிச்சிருக்கலாம், இல்லை ஆவடி தொழில்னா ஜெயிச்சிருக்கலாம், சோழிங்கல்னா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருக்குமே நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணன் சீமானவர்கள் நம்ம எல்லா இவங்க பேசக்கூடியவங்க முக்கியமாக சொல்கிறேனே. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து யூடியூப்லேருந்து வெளியில் யூடியூப்லேருந்து பேசி மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சியாக பேசி ட்விட்டருக்கெலாம் பதில் சொன்ன ஒரு விக்கின்னு ஒருத்தர், நண்பர் விக்கி, அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றியுமே தனிப்பட்ட முறை சீமானை பற்றியும் விமர்சிக்கக்கூடிய யூடியூப் ஒட்டர்ஸுக்கு போய் நேர்காணல் கொடுக்குறாரு. நீங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட பேர்ந்துருக்கலாம். அந்த நேர்காணல் என்ன சொல்கிறாரு, சீமானவர்களது வாக்கு வந்து கம்மியாக வாங்கியிருக்காரு, அதெல்லாம் தப்பு, அதாவது அவர் வந்து அந்த தொழில் நின்றக்கூடாது அட்வைஸ் சொல்கிறார். இது வந்து அட்வைஸ் கேட்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் களத்தில் நாம் தமிழ் கட்சிக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுனீங்க, தமிழ் தேசியத்துக்காண்டி நீங்கள் ஆதரிக்கிறீங்க. டென்ட்டு கோட விக்கி அவர் நாம் தமிழ் கட்சியை பிடிக்காமல் போகலாம், ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, தமிழ் தேசியம் தான் அவருடைய நோக்கம். அப்போ தமிழ் தேசியக்காண்டி பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கட்சி தான். இயக்கமாக நிறைய கட்சி இருக்கலாம், தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கலாம், இந்த தமிழ் நல கூட்டணி, ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அரசியல் நிற்கக்கூடிய கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியும் தலைமை வரீங்களா சீமானவர்கள் தான். நீங்கள் இதுவங்களெல்லாம் திட்டிட்டு
சீமானை எல்லாம் திட்டிட்டு, சீமான் சரி கிடையாது, தமிழ் தேசம் சரியில்லை, நீங்கள் எல்லாம் பேசிட்டு யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்க? உங்களோட ஆதரவு யாருக்கு? தமிழ் தேசியம் சரியில்லை, சரி ரைட்டு, சீமான் பேச தமிழ் தேசம் சரியில்லை நீங்கள் நினைக்கிறீங்க, சரி ரைட்டு, அது உங்களோட பார்வை, தப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு தமிழ் தேசிய இயக்க அரசியல் இருக்குதா பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுதலாம். அப்போ இதை பார்க்கும்போது நம்ம வீட்டில் உட்காந்து சொல்கிற முன்னாடி சொல்கிறது தான், வீட்டில் உட்காந்து பேசிடலாம். நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்காண்டு என்ன பண்ணீங்க? சரி, நாம் தமிழ் கட்சியை விட்டுருங்க, அதை தாண்டி தமிழ் தேசியத்துக்காண்டு என்ன பண்ணீங்க? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் இதுக்கு முன்னக்குட்டி ஒரு காணொலி போட்டிருப்பீங்க, தமிழ் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு வாயி ஏற்ற முடியல நவம்பர் 1st சொல்லி நீங்கள் காணொலி போட்டுருக்கிறீங்க. இப்போ நான் உங்களை வெளிப்படையாகவே கேட்குறேன், இதுக்கு முன்னக்கூட்டி நான் என்னுடைய நயமுடன் சேனலில் நான் போட்டிருக்கிறேன், தமிழ் தேசிய கொடியை ஏற்றுறதுக்கு தான் தமிழ் தேசிய கொடியை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி காவல்துறையாக மிக பெரிய முட்டு கத்த போட்டாங்க. நம்ம பகுதியிலலாம் தெங்காசியில் ஒன்றிய செயலர் சொல்லி ஒரு அண்ணன் ஏற்ற போகும்போது மிக பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுச்சு அவர் ஊரில். அப்போ இந்த அப்போ இங்கே கொடி ஏற்றுறதுக்கு மக்கள் களத்துக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் ஆளும் அரசாங்கத்தால் முடியலை. அது நீங்கள் யூடியூப்பில் வீடியோவே நீங்கள் போடுறீங்க, உங்கள் சேனல் நீங்கள் போடுறீங்க, தமிழ் தேசத்துக்கு பெரிய பெரிய ஆபத்து இருக்குது அப்படி இப்படின்னு பேசுறீங்க, எல்லாம் கரெக்டு தான். உங்களோட அந்த கொடி இருக்கா முதல்ல? நான் அதான் ஆரம்பத்தில் நான் கேட்குறேன், அந்த கொடி உங்கள்கிட்ட இருக்குதா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சிக்கல் இருக்குது? இப்போ நான் களத்துலன்னு வேலை பார்த்துக்கிட்டேன், நான் பல முறை சொல்கிறேன், நாங்களாம் களத்துலன்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உறவுகள் யாரெல்லாம் இங்கே எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யூடியூப்பில் பேசணும் மட்டுமே தயவு செய்து நம்பாதீங்க. அவங்க நல்லவங்க, கட்சிக்காண்டி பேசுகிறாங்க, நான் தமிழ் இயக்கத்துக்காண்டி பேசுகிறாங்களே, அமைப்புக்காண்டி பேசுகிறாங்க, தவறு கிடையாது, அவங்க நல்லவங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க என்ன களப்பணி பண்ணுறாங்க நீ தயவு செய்து உணர்ந்து பாருங்கள். நீங்கள் வாயாலே வடை சொல்கிறியப்பா, வடை சாப்பிட்றியா நீ இன்னும் கேட்கணும். நீ வாயில் வடை தானே சொல்கிற, அந்த வடை செய்கிறதுக்கு நீ என்னென்ன மெட்டில் உருவாக்குற, நீ அதை பொறிச்சியா, அதுக்கு என்ன வாங்கி கொடுத்தியா? ஒன்றும் பண்ணல, வாயில் வடை மட்டும் சுட்டுட்டு பிரிவேன் நின்று. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு மாடியில் நான் நிற்கிறேன், எங்கள் வீட்டு மாடி. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மாடியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய கட்சி கொடி இருக்குது, இந்த 3 இருக்குது. இந்த கொடி என்னது ஏற்ற ஏதாவது நிமித ஏற்ற போகுது. இது வீட்டுக்கு என்னுடைய தோட்டம் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி சின்ன தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்சி ஏற்றப்பட்ட கொடிகள், இப்போ எலெக்ஷன் ஒட்டி மவுத்து வச்சுருப்பேன் தெரியுமா, ஏற்றப்பட்ட கொடிகள் முழுகவே இருக்குது. என்னோடய ஊரில் 1.5 கிலோமீட்டர் தான், தொடக்கத்துலேருந்து ஒரு முடிவு போகும் தெரியுமா, பைபாஸில் 8 நான் ஏற்றிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில், இது எந்த கட்சி பொறுப்பாளர்களோட இதுவும் கிடையாது, நான் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், எனக்கு 25 தான் ஆகுது, ஏன் ஒரு ஊரில் நான் 8 நான் ஏற்றிருக்கிறேன். எந்த கட்சி கொடியுமே பவர் சத்திர ஊரில் அவ்வளோ கொடி கிடையாது. பவர் சத்திரத்தை தொடக்கத்தில் சுசிலா மருத்துவமனை இருக்குது, அதான் சத்திரத்துக்கு தெங்காசி தொகுதியோட முதல் ஆரம்பம், இந்த கிழக்கு பகுதி மேற்கு வரதில் அந்த சுசிலா மருத்துவமனையில் இருந்து பவர் சத்திரம் பேருந்து நிலையம், அதுப்போ முப்படையம்மன் கோயில், அதுப்போ ரயில்வே ஸ்டேஷனு, அதுப்போ குருசாமிபுரம், செலவநாயகபுரம், கல்லூரணி, இந்த ஏரியா முழுக்க நான் கொடி ஏற்றி வச்சுருக்கிறேன். இது கட்சிக்காக நான் உழைக்கிறேன். என்னுடைய கட்சி வளர்ந்தா, நாம் தமிழ் கட்சி வளர்ந்தா, என் இனம் வளர்ந்தாக நான் நம்புகிறேன். நம்புற மட்டும் இல்லாமல் நான் கலப்பணி செய்கிறேன். இப்போ சமீபத்தில் கொரோனாக்கு நாங்கள் கபசுர குடிநீர் கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி நிலவு கஷாயம் கொடுத்தோம் அந்த டெங்கு காய்ச்சல் காலகட்டத்தில். அப்போ ஏகப்பட்ட பேருக்கு நாங்கள் களத்தில் நின்று வேலை செஞ்சு, இப்போ உதாரண சுந்தரபாண்டிபுரத்தில் வேட்பாளரோட ஒரு ஊரில் கழிவு கொட்டுன்னு சொல்லி அவர் வேட்பாளர் அவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறாங்க. மேலாப்பவரில் வயன்சா படிக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள உறவுகள் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வயன்சா படிக்கணும்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி நானும் வேட்பாளர் வின்சென்ட்ராஜ் தொகுதி வேட்பாளர் அண்ணன் வின்சென்ட்ராஜ் அங்கே ஊரில் போய் பார்த்து போன வாரம் பேசிட்டு வந்தோம். அப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறதும் தமிழ் மக்களுக்காக உழைக்கிறதும் தமிழ் தேசிய இனத்துக்காக அரசியல் செய்கிறதும் எல்லாமே ஒரே கோர்வை தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பேட்டியில், நாம் தமிழ் கட்சி வந்து வாக்கு வாங்காது? எப்படி நாம் தமிழ் கட்சி அடுத்த மாதிரி வாக்கு வாங்க? நான் நேரடியாக ஒன்று சவால் கேட்குறேன், நேரடியாகவே சொல்கிறேன், இந்த காணொலி நீங்கள் பார்க்கீங்களா இல்லை பார்க்க முடியுங்க, அந்த நேரடியாக சவால் சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இப்போ வாங்கியிருக்க வாக்கு விட அதிகமாக வாங்கிட்டுனா பகிரங்கமானி பொது மன்னிப்பு கேட்பியா? பொது மன்னிப்பு நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுங்கள். நாம் தமிழ் கட்சி பற்றி பேசக்கூடிய யாருனாலும் எடுத்துக்கலாம் இணையதளத்தில், நாம் தமிழ் கட்சி வளராது, நாம் தமிழ் கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு பொதுவான விமர்சனம் எல்லா பக்கம் ஒன்று போல் இருக்க என்ன காரணம்? அந்த கட்சி தோத்துருச்சுலா பையன் போய் அக்கறை போகிற ரொம்ப, உனக்கு எதுக்கு அந்த அக்கறை? யூடியூப் ப்ரெஸ் எடுத்துக்கலாம், இல்லை டெண்டு கோட்டை விக்கி எடுத்துக்கலாம், இந்த சுந்தரவல்லி சகோதரி அவங்களை எடுத்துக்கிடலாம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் எதுக்கு இவ்வளோ அக்கறை? நாம் தமிழ் கட்சி தோத்துருச்சு, வளராத கட்சி, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு தோ டெபாசிட் எங்கிருக்கு, டெபாசிட் வாங்காத கட்சிக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி தோத்தாலும்
இவங்க வேலை செஞ்சு கட்டாயம் முறையில் ஜெயிக்க வைப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நாம் தமிழ் கட்சி சில பேர் நிறைய பேர் சோறு அடைஞ்சினா என்ன ஓட்டெலாம் கம்மியாக வாங்கியிருக்கிறோம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் நிறைய பேர் நம்மக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ இவங்க என்ன தான் சோறு வடந்தாலும் இவங்க மேலே வந்துடுவாங்கங்கன்றது உனக்கு தெரியும். முதல்ல நம்மளுடைய பலம் நல்லா கட்டுவோங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நம்மளுடைய பலம் நமக்கு தெரியுதோ தெரியல. நம்மளுடைய எதிராக இருக்குன்னு கட்டாயமாக தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அவங்க பயப்படுறான். ஏன்னா 4% வாக்கு தானே எம்பிக்கு அங்கிச்சு, இப்போ 6% வாக்கு தான் எதுக்கு பயப்படும் நாம் தமிழர் கட்சியை பற்றி யோசிச்சு பாருங்கள். 6% வாக்கு தமிழகத்தில் மீ மூணாவது கட்சி நாங்கள் காங்கிரஸ் பேசுது, இல்லை தமிழகத்தில் நாங்கள் விசிகா பேசுது, பாமக பேசுது, நாங்கள் தான் அதிக எம்எல்ஏ வச்சுருக்குறோம். நீங்களே இருந்துட்டு போங்க மகாராஜாக்களா. எந்த கட்சிக்குமே தொடர்பே இல்லாத எம்எல்ஏ இருக்க நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏன் பயப்படுறேன் நீனு? அப்போ இவங்க எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அண்ணன் எப்போதுமே சொல்லுவார், நான் ஒரே பக்கம் எக்ஸ்கியூஸ் பண்ணோம்னா எனக்கு இங்கே போய் வீங்கி இருக்குது, அதாவது எனக்கு இந்த பக்கம் மட்டும் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணி உடம்பு வளர்க்குறேன்னா இங்கே கட்டி வந்துக்கிற எனக்கு இந்த பக்கம் வளர்ச்சி கிடையாது, எனக்கு வீக்கம்னு சொல்லுவாப்பில் அண்ணன் வந்து. அதுதான் உண்மை. எங்கள் நாம் தமிழ் கட்சி பரவல் எல்லா தொகுதியிலையுமே வளர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் மேலே மட்டும் நிறைய தொகுதிகளை வாங்கியிருக்குது. 10,000 வாக்குகளுக்கு மேலே மட்டுமே 150 தொகுதிகளை 15,000 வாக்குகள் வாங்கியிருக்குது. மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இதெல்லாம். இப்போ கூட ஊர்களில் முழுக்க பேசுவோம் என்ன சொல்கிறாங்க, நமக்கே சில சமயம் சோர்வாக இருந்தாலுமே யார கட்சிக்கார நம்ம கட்சியே கிடையாதவன், நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லை கட்சி மேலே பிடிக்கும் கட்சி ஓட்டு போடாமல் கூட இருப்பாங்க, அது திமுக கூட இருக்கலாம். நம்மகிட்ட என்ன பேசுகிறாங்க, கட்சி நல்லா வளர்ந்துருக்குப்பா மூணாவது இடத்துல வந்துருக்கு, நமக்கு என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. அப்போ மக்கள் நம்மளை உற்று நோக்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. இவங்க எதையாவது சொல்லி காலி பண்ணிடணும், இவங்களை சோர்வடை வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவங்க எல்லாமே வேலை பார்த்துட்ருக்காங்க. தமிழ் தேசத்தை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் நேரடியாகவே ஒன்று சொல்கிறேன், தயவு செய்ய தமிழ் தேசத்தை வளர்க்கணும்னா அதை வேலையை நீ பாரு. அவரோட வழியில் அவர் பார்த்துட்டு போகிறார். அவருக்கு என்ன தெரியுதோ அவர் செய்கிறாரு. அவருக்கு அறிவு கேட்டினதா, அண்ணன் சீமானுக்கு அறிவு கேட்டினதா, அவர் செய்கிறாப்பில். நீ உன் அறிவை அதில் புகுத்தக்கூடாது. எனக்கு ஒரு யோசனை இருக்கும், நான் ஒரு தேங்காய் பார்த்தோம்னா அந்த தேங்காயிலேருந்து நார் எடுக்கணுமா தேங்காய் இளநீ மட்டும் போ நான் நினப்பேன், நீ தேங்காய் நார் வந்து நீ நினப்பேன். அது உன்னோட யோசனை, உன் யோசனை எனக்கு வராது. புரியுதா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னோடய யோசனைக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன் யோசனைக்கு என்னால் பேச முடியாது. இதுதான் இங்கே அடிப்படை. நீ சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தொடர்ச்சியாக உன் யூடியூப்பில் இங்கே மெயின் ரீசன் அதுதான். சீமான ஒரு தலைப்பு போட்டாலே போதும் அங்கே ஏகப்பட்டப்போ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிதர்சன உண்மை, அதை யாரும் மாற்றுக்கிறது சொல்லவே மாட்டேன், யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹெட் பீஸில் கேளுங்க, அவருக்கு தெரியும் சீமானை பற்றி பேசின இவ்வளோ ஹாட் கண்டென்ட்னு அவருக்கு தெரியும். நியூஸ் சேனல்லாம் போய் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது தந்தி டிவிலாம் போட மாட்டான், அதை சொல்லலை. யூடியூப்லேயே அரசியலை பற்றி பேசுவாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் தெரியும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சீமானுங்கிற கண்டென்ட்டு ஹாட் டாபிக்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் உனக்கு காசு தேவைப்படுது யூடியூப்பில். சீமான் தம்பிகள்லாம் யூடியூப்பில் பற்றி பேசுவாங்க, பார்த்தா பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை. ஒன்று இது ஒன்று தெளிவாக கேட்டுக்கோங்க, நம்ம நாம் தமிழ் கட்சி சொந்தங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் நம்மளை எதிர்த்து பேசுவான் தெரியுமா, அது யூடியூப் புரட்டாசாக இருக்கலாம், இல்லை மாரிதாஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப் டெண்டு கொட்டை விக்கியாக இருக்கலாம், சுந்தர வழியால் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வீடியோ போய் பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள்லாம் பார்க்க போய் தான் இவங்களாம் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறான். இதை நம்ம தயவு செய்ய நிறுத்துங்க. இது ரெண்டு பேர் தான் கேட்குறீங்க, அவனோட சிவசூல் உங்களுக்கு ஏன் வருது? அதுதான் அவனுக்கு ப்ளஸ்ஸே. முதல்ல அவன் அதில் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கான், அதில் தான் அவன் சம்பாதிக்கிறான், அதில் தான் அவன் வாய்க்கையிலேயே பேசுகிறான். நீ ஏன் போய் கமெண்ட் பண்ணுறான் அவனுக்கு? அதுக்கு அவன் ஒரு 10,000 கமெண்ட் அனுப்பிச்சுக்கோங்க, 1,000 கமெண்ட் அனுப்பிச்சுக்கோங்களேன், 800 கமெண்ட் சீமானனுக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ஏன் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க? அதில் என்ன அவன் திருத்த போகிறீங்களா? டென்ட்டு கோட்டை விக்கி திருத்தி என்ன கிடைக்க போகுது? இல்லை யூடியூப்ல திருத்தி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அவன் வேலை ஒன்று விமர்சிக்கிறது தானே, அதை தான் அண்ணன் சொல்கிறேன். விமர்சிக்கிறவனுக்கு விட்டுட்டு உன் நிறுவி உனக்கு உண்மையாக இருக்கணும் போராட பாருங்கிறேன். எத்தனை யூடியூப் சேனலில் நமக்கு தான் நாம் தமிழுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன், எத்தனை பேர் கலை பண்ணி எடுத்து போகிறான், அவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை பற்றி யாருமே பார்க்கறது கிடையாது. நம்மளை எவன் திட்டுறானோ அவனுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுறான், அண்ணன் அப்படி கிடையாது. அது எதுக்கு அவன்கிட்ட சொல்கிறேன், அவனை சொல்லி என்ன கிடைக்க போகுது நமக்கு? அவனை பற்றி பேசி என்ன கிடைக்க போகுது? நம்ம இடுமான கார்த்திக் இருக்காரு, சாட்டை துரைமுருகன் இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில், பேசு தமிழை பேசியிருக்கிறாங்க, இந்த பாயும்போல் துரைமுருகன் அவன் குருமுருகன் இருக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம இதிலேயே. அவனுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம ஆட்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதை விட்டுப்பட்டு சம்மந்தம் இல்லாமல் அவனை திட்டுறதுக்கே நீங்கள் யூடியூப் அவன் கமெண்ட் போட போகிறீங்களா? நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இவங்களாம் நமக்கு ஆளே கிடையாதுங்க. முதல்ல அண்ணன் தினம் மலைக்கு நம்மளாம் மே நிதியை சந்திக்க போகிறோம், இனிமேல் தான் நமக்கு ஆட்டமே இருக்குது. 2021 தேர்தலில் நம்ம
திமுக ஜெயித்தாலுமே அதிமுக ஜெயித்தாலுமே இது இறுதி கட்டங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த மத்தியில் இருக்கக்கூடிய வலுவான ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அந்த கட்சியை எதிர்த்து இந்த கட்சியால் ஒன்றும் செய்ய முடியாங்கிறது மக்கள் இனிமேல் தான் உணர போகிறாங்க. இது உணர்ந்த பிறகு தான் மக்கள் நம்மளை தேட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பிறகு நம்மளோட தேடல் மக்கள்கிட்ட போக ஆரம்பிக்கும். நம்மக்கிட்டே சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஓட்டு போட நினைக்கிறோம், ஆனால் உங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் தோற்றக்கூட நீங்கள் தோற்றுறீங்கிற பயத்தில் ஓட்டு போடலங்கிறான். அந்த பயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது. நம்ம ஓட்டு போட்டால் ஜெயிப்பங்கிற மலையில் நம்ம உருவாக்குவோம். ஒரு தொகுதியில் ஒருத்தங்க வேலை பார்க்குறேன்னா எனக்கான வேலை கிடையாது. இது பாலாக்கான வேலையோ, தொகுதி தலைவருக்கான வேலையோ, தொகுதி செயலாளருக்கான வேலையோ, நகரத்தில் இருக்க பொறுப்பாளருக்கான வேலையோ கிடையாது. அம்பேத்கர் சொன்னது தான், நம்ம போராடுறது எனக்காக உங்களுக்காக கிடையாது, நம்ம வாழக்கூடிய இனத்துக்காண்டி போராடுறோம். இதுதான் அடிப்படை. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், மன கஷ்டம் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அது தலைமைக்கு தெரியப்படுத்துங்க, இல்லை தொகுதியில் கூட உறவுகள் தெரியப்படுத்தி அதை சரி செஞ்சுக்கிட்டு களத்துக்கு வாங்க. களத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நாயகி பேசாமல் சரி செய்ய முடியும். இவனை பேசுறது எப்படி சரி செய்ய முடியும்? இவன் நம்ம ஓட்டு வாங்க முடியாதுன்னு, ஓட்டு வாங்க முடியாத கட்சிக்கு நீ 14 வருஷம் பேசியிருந்தேன். நீ உனக்கு முடியலை, உனக்கு உன்னை தனிப்பட்ட முறையில் உனக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை மொத்த மொட்டமாக கட்சியை சேர்த்து விட்டு நீ என்னை தள்ள பார்க்குறேன். நாம் தமிழ் கட்சிகளுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்களா? அது உங்களுக்கே தெரியும். நாம் தமிழ் கட்சி இருக்கிறவுடையங்க முக்காலாசி இளைஞர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ அரசியல் புரிதலாக இருக்கான்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம். எல்லோரும் இளைஞராக தான் இருக்கிறோம். ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறுத்தி போட்டு நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் சேனல்களை தெளிவாக நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சரிங்களா? இந்த இவங்க பேச்செல்லாம் புறந்தள்ளிக்கிட்டு தொடர்ச்சியாக 2026 நம்மளுடைய இலக்கு கட்டாயமாக நம்ம வெல்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.